அன்ப தமிழ்நஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தான். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். இலங்கை இராணுவத்தின் குண்டுக்கு பலியாகும் பெண்மணிகளில் ஒருவர் அனாதையாக நிற்கும் சிறுவன் புனிதனை பாதிரியாரிடம் கைகாட்டி இறக்கிறார். புனிதனை காப்பாற்றும் பாதிரியாரான ராஜேஷ் இசையில் ஆர்வமுள்ள புனிதனை லண்டனுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்கிறார். சோதனை சாவடியில் சிக்கும் புனிதனையும் அவனை போன்ற சிறுவர்களையும் சிறையில் அடைக்கிறது இலங்கை அரசு. அங்கு வளர்ந்து இளைஞனான புனிதன் இறுதி போரின் போது விடுதலையாகிறான். ஆனாலும் அவனை போராளி என பிடித்து வைக்க சிறைய அதிகாரியோ, இப்போதுதானே நீ விடுதலையானாய், மாட்டினால் மீண்டும் சிறை, தப்பித்து போ என்று விரட்டி விடுகிறார். கடல் வழியாக சிலருடன் தப்பிக்கும் புனிதன் அரபிக்கடல் ஓரமாக கேரளாவில் ஒதுங்குகிறார். அங்கு ஒரு முஸ்லிம் பெரியவரின் உதவியால் வளர்ந்து அவரது இசைத்திறன் அறியப்பட்டு ஒரு இசைக்கருவிகள் விற்பனை கடையில் வேலைக்கு சேர்க்கப்படுகிறார். இசையும் கற்றுக்கொள்கிறார். லண்டனில் இசை மேதைகள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் மண்டபத்தில் தனது இசையை வெளிப்படுத்த ஆசைப்படும் புனிதன் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார். அவருக்கு நாட்டின் குடிமகன் அடையாளம் வேண்டும் என்கிற நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் பழனிமலைக்கு நண்பர்களுடன் கேரளாவிலிருந்து வேனில் வரும் புனிதன் ஒரு பிரச்சனையில் மாட்டி போலீசில் சிக்கிக் கொள்கிறார். அகதி என்பதால் அவரிடம் பணம் கறக்க பேரம் பேசுகிறது போலீஸ். அவருக்கு உதவ வரும் கரு பழனியப்பன் ஜாமீனில் எடுப்பதுடன், அவர் லண்டன் செல்ல காணாமல் போன கிருபாநிதி என்கிற இளைஞனாக உன்னை ஆவணத்தில் பதிந்து கொள் என்று கூறி உதவுகிறார். ஏற்கனவே கிருபாநிதியை சுட்டுக் கொள்ள தேடிக்கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி மகிழ் திருமேனி கிருபாநிதி கிடைத்துவிட்டான் என்று தெரிந்ததும் அவரை கொல்ல நெருங்குகிறார். போலீஸ் அதிகாரி கிருபாநிதியை கொல்ல காரணம் என்ன? லண்டனில் தனது இசைத்திறமையை வெளிப்படுத்த ஒரு அகதியால் முடிந்ததா என்று மீதி படம் சொல்கிறது. படத்தின் தொடக்கத்தில் நிலம் எதற்கு, வாழ்வதற்கு, மனுஷன் வருவதற்கு முன்பு மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இடம் நிலம், குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், பிறகு ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தான், அவனை பாதுகாக்க ஒரு சட்டம் போட்டான், அந்த சட்டத்தை பாதுகாக்க ஒரு தலைவனை வைத்தான், தலைவன் வளர்ந்தப்ப அது நாடாக மாறியது, நாட்டை பாதுகாக்க மக்களை கொல்ல ஆரம்பித்தான், நாடு எதனால் வந்தது என்று கேட்டால் மக்களை பாதுகாக்க என்று சொன்னான். இப்படி மனித குலம் தோன்றிய வரலாறு, உலகில் எல்லைகள் தோன்றியது ஏன், போர்கள் தோன்றியது ஏன், மக்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறார்கள், அகதிகள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள், அவர்களின் வழிகள் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்கிறார் இயக்குனர். அதன் பிறகு கொடைக்கானல், நிலச்சரிவில் புதைந்த சர்ச், புதிய சர்ச் என்று ஒரு இசை சம்பந்தமான கதைக்குள் கொண்டு சென்று பிளாஸ்பேக் வழியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிறார். முதல் பாதியில் சில கேள்விகளையும் முடிச்சுகளையும் போட்டு வந்த இயக்குனர் இரண்டாம் பாதியில் மிகப்பெரிய மாநாடு ஒன்றை நடத்தி அதில் நாடு மறந்து குடும்பம் துறந்து அகதிகளாக இருக்கும் மக்களின் வழிகளை படம் பார்ப்பவர்களின் கண்கள் கலங்கும்படி சொல்கிறார். அப்படி வலியும் துயரமும் கலந்த அகதியான புனிதன் பாத்திரத்தில் விஜய் சேதுபதியை நடிக்க வைத்து மனதை கலங்கடித்து விடுகிறார். விஜய் சேதுபதி வில்லனாக நடித்தாலும், கோபக்கார இளைஞனாக நடித்தாலும், பாசக்கார தம்பியாக நடித்தாலும், எப்படிப்பட்ட பாத்திரத்தில் நடித்தாலும் அந்த பாத்திரமாகவே தெரிவார். அதே போல இந்த படத்தில் அந்த புனிதன் பாத்திரத்தில் ஈழத்தமிழராக நடிப்பை வழங்கி அந்த பாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். அதுவும் கிளைமாக்ஸ் காட்சியில் லண்டனில் அவர் பேசுகிற வசனத்திற்கு உருகாத மனமே இல்லை என்று சொல்லலாம். கண்ணீரை வரவழைக்கும் அவரது நடிப்பும் வசன உச்சரிப்பும் அகதிகள் மீது நாம் கொண்டிருக்கும் பார்வையை, எண்ணத்தை உயர்த்தி சிந்திக்க வைக்கும். விஜய் சேதுபதிக்கு உதவும் பாத்திரத்தில் கரு பழனியப்பன் கொஞ்ச நேரமே வந்தாலும் சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து செல்கிறார். விஜய் சேதுபதியை விரும்பும் மேகா ஆகாஷ், அவரது தந்தையாக மோகன் ராஜா, தாயாக ரஞ்சனி, இலங்கை பாதிரியாராக ராஜேஷ், தமிழ்நாட்டில் உள்ள பாதிரியாராக விவேக், விஜய் சேதுபதியை கொல்ல துடிக்கும் போலீஸ் அதிகாரியாக மகிழ் திருமேனி, அகதிகளாக கனிகா, பவாசலத்துறை என பலர் நடித்திருக்கிறார்கள். கடல், கடற்கரை, காடு, மலை, இந்தியா, இங்கிலாந்து என பல இடங்களுக்கு கதை பயணிக்கிறது. அங்கெல்லாம் நம்மை அழைத்து சென்று ஒரு அகதியின் வாழ்க்கையை கூடவே இருந்து பார்க்கிற அனுபவத்தை தருகிறார் ஒளிப்பதிவாளர் வெற்றிவேல் மகேந்திரன். அவருக்கு உறுதுணையாக கலை இயக்குனர் வீரசமர் இருந்திருக்கிறார். நிவாஸ்கே பிரசன்னாவின் இசையில் ஏக்நாத், மோகன் ராஜா, குட்டி தேவதி ஆகிய மூவரும் பாடல்கள் எழுதியுள்ளனர். பின்னர்
பின்னணி இசையும் உணர்வுபூர்வமான பாடல்களும் கதையோடு ஒன்றி பயணித்திருக்கிறது. தமிழ் சினிமாவில் மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் படங்கள் அவ்வப்போது அரிதாகவே வருகின்றன. அப்படி ஒரு அரிதான மக்கள் படைப்பு தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். வெங்கடகிருஷ்ண ரோஹன் இயக்கியிருக்கும் இந்த படம் அகதிகளின் வாழ்க்கையை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது. அவர்களின் குரலை உயர்த்தி பிடிக்கிறது, கேள்வி எழுப்புகிறது. மக்களின் வாழ்க்கையை படம் பிடித்திருக்கும் அவரது சிந்தனையை திறமையை வரவேற்போம், பாராட்டுவோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் உரிமைக்கான போராட்டம். என்ன நேயர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டோமா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.